يا نبي سلام عليك، يا رسول سلام عليك، يا حبيب سلام عليك، صلوات الله عليك. வாழும் காலத்தில் யார் தன்னை பற்றி அறிந்து கொள்வாரோ அவர்தான் தன்னை படைத்த ரப்பை பற்றி அறிந்து கொள்ள முடியும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய அருள்மொழி. மன் அரஃப நஃப்ஸஹு ஃபக்கத் அரஃப ரப்பஹு. யார் தன்னுடைய ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்கிறாரோ அவர்தான் படைத்த அல்லாஹுவை பற்றி அறிந்து கொள்ள முடியும். இவ்வுலகில் வாழக்கூடிய நமக்கு நம்மை பற்றியே சரியாக தெரியாது என்பதுதான் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத வருந்தத்தக்க உண்மை. நமது உடலை பற்றியும் நமக்கு சரியாக தெரியாது. நம்முடைய உடலுக்கு எது சேராது, எந்த உணவு சேராது, பொருந்தாது, எந்த சூழ்நிலை பொருந்தாது என்பது நமக்கு தெரியாது. நோய் வந்துவிடும். நோய் வந்துவிட்ட பிறகும் நமது உடல் எதால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று நம்மால் உணர முடியாது. சோர்வாக உணர்வோம், சரி பிடித்திருப்பது போல் நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் உண்மையில் உடலுக்குள் வந்திருக்கக்கூடிய வியாதியை முழுமையாக சுயமாக நாமே அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைப்பில் அல்லாஹ் நமது உடலை நமக்கு படைத்து தரவில்லை. அதனை ஒரு மருத்துவர் சொல்லிதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கிறோம். உடலை போன்றுதான் மனதும். இந்த மனதை பற்றி நாம் அறிந்து கொள்வோமே ஆனால் நாம் ரப்பை அறிய முடியும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நம்முடைய மனதினை எப்படி தெரிந்து கொள்வது? பொதுவாக உலகில் வாழக்கூடிய நமக்கு பெரும்பான்மையானவர்களுடைய மனதிலே நான் அனைத்தும் தெரிந்தவன் என்ற சிந்தனை இருக்கும். இது இயல்புதான். எனக்கு எல்லாம் தெரியும். நான் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எப்படி நான் வியாபாரத்தை அணுக வேண்டும் என்ற நுட்பமான வழிகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று நினைப்போம். உறவு முறைகளுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு தெரியும் என்று நாம் நினைத்து வைத்திருப்போம். அதனால்தான் யாரேனும் ஆலோசனை சொன்னால் கூட அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ள. இருக்கிற சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும். பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழி எனக்கு தெரியும். ஆனால் வர்ற போறவங்க எல்லாம் ஆலோசனை சொல்றாங்களே அப்படின்னு மனசுலையாச்சும் நினைச்சிருவோம். ஆனால் உண்மையில் மனிதன் பலகீனமானவனாகவே படைக்கப்பட்டிருக்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்வது போல குலிக்கல் இன்சான் லைஃபா, தன்னுடைய எல்லா காரியங்களுக்கும் அடுத்தவர்களிடத்திலே உதவி தேடும் அமைப்பில் தான் படைக்கப்பட்டிருக்கிறான். பலகீனமானவன் என்றாலே அதற்கு அதுதான் அர்த்தம். பலகீனமானவன் என்றால் யார்? மற்றவர்களுடைய உதவியை தேடுபவனாக அவன் இருப்பான். கீழே விழுந்த ஒரு நபர் தானாக சுயமாக எழுந்திருக்க முடியாமல் மற்றவர்களிடத்திலே கை கேட்பாரே ஆனால் அவர் பலகீனமானவர் என்று நாம் பொருள் கொள்கிறோம். அதே விழுந்தவர் தானே எழுந்திருச்சிட்டார்னா அவர் பலகீனமானவர் அல்ல. இது உடல் அமைப்பில், அவருடைய உடல் துவக்க சக்தியில் அவர் சுயமாக சக்தி பெற்றிருக்கிறார். அவர் எழ நினைத்தால் யாரும் உதவி செய்ய வேண்டியதில்லை, அவராக சுயமாக எழுவார். ஆனால் மார்க்க விஷயத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஈமானிய பாக்கியத்தை நாம் தக்க வைத்துக் கொள்வதில் மற்றவர்களிடத்திலே நாம் உதவி பெற வேண்டிய நிலை இருக்கிறதா இல்லையா என்றால் நிச்சயம் இருக்கிறது. மார்க்கத்தை சுயமாக நாம் விளங்கிவிட முடியாது. மார்க்கத்தை போதிப்பவர்களிடத்திலே நாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. சுயமாக மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று இருக்குமே ஆனால் அல்லாஹ் திருக்குர்ஆனை கொடுத்ததற்கு பிறகு அந்த திருக்குர்ஆனை விளக்கி சொல்வதற்காக ஒரு நபியை அனுப்ப வேண்டிய அவசியம் இருந்திருக்கார். திருக்குர்ஆனை அல்லாஹ் அரபியில் தான் இறக்கி வைக்கிறார். அரபு மொழி பேசக்கூடிய புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் தான் அல்லாஹ் இந்த திருக்குர்ஆனை இறக்கி வைக்கிறார். அந்த திருக்குர்ஆனை பற்றி நேர்வழி என்று வர்ணிக்கக்கூடிய அல்லாஹ் தான் அனுப்பக்கூடிய ரசூல்மார்களை நேர்வழி பெற்றுத்தரக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் ரசூல்மார்களுக்கான வேலையை பற்றி திருக்குர்ஆனில் சொல்லும் பொழுது எத்ரோ அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய திருவசனங்களை இந்த ரசூலானவர் மக்களுக்கு ஓதி காட்டுவார். வைசக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். ஓதி காட்டுவார், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். ஒய் அல்லி முகமுல் கிதாப ஒல் ஹிக்மத, இந்த வேதனத்தையும்
அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய கல்வி ஞானத்தையும் அவர் மக்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ரசூல்மார்களுடைய வேலைகளை பற்றி பேசுவது ஒரு பெரிய தலைப்பாக மாறிப்போகும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை என்னவென்றால், திருக்குர்ஆனே அரபு மொழியில் இருந்து அது நேர்வழி எனும் பொழுது அதை விளக்கி தருவதற்கு அல்லாஹ் நபியை ஏன் அனுப்ப வேண்டும்? அப்படி என்றால் இறைவனிடமிருந்து வரக்கூடிய இந்த உபதேசங்கள் என்பவை ரசூல்மார்களிடத்திலோ அல்லது சஹாபாக்களிடத்திலோ அல்லது வழிமார்களிடத்திலோ குறைந்தபட்சம் ஆலிம்களிடத்திலோ நாம் உதவி நாடாமல் புரிந்து கொள்வது என்பது முடியாத காரியம். இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கான சரியான பாதையாக அல்லாஹ் இதைத்தான் நமக்கு அமைத்து தந்திருக்கிறான். 1400 ஆண்டுகளாக இஸ்லாம் வெற்றிகரமான மார்க்கமாக இவ்வுலகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதற்கு அடிப்படை அஸ்திவாரமான காரணமும் அதுதான். இந்த மார்க்கத்தை சுயமாக விளங்க நினைத்தவர்கள் நேர்வழி பெற்றதாக வரலாறு இல்லை. வழி கெட்டிருந்தார்கள், வழி எடுத்துக் கொண்டிருந்தார்கள், கடைசியில் வரலாறில் இல்லாமல் போனார்கள். எனவே இந்த மார்க்கத்தை விளங்குவதற்கு நாம் ஒரு உதவி தேடுபவர்களாக இருக்கிறோம். யார் தன்னை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய உடலை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், உடலில் வந்திருக்கக்கூடிய நோயை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவரும் ஒரு உதவியை தேடக்கூடிய நிலையில் இருக்கிறார். எனவே இவையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு ஊர்ஜிதமாகிறது. நாம் நம்முடைய ஆத்மாவை அறிவதென்றாலும் அல்லாஹ்வுடைய வேதம், அந்த வேதத்தை கொண்டு வந்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், இவர்களுடைய உபதேச தொகுப்புகள் எல்லாம் இல்லாமல் இந்த மார்க்கத்தை விளங்க முடியாது. அந்த மார்க்கத்தை ஏந்தி இருக்கக்கூடிய நம்முடைய உள்ளத்தையும் நம்மால் அறிய முடியாது. இந்த உலகத்தில் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வேலை இரண்டு இருக்கிறது. ஒன்று, உங்களுடைய உள்ளத்தால் நீங்கள் யார் என்பதை உணர வேண்டும். நான் யார், யாரால் படைக்கப்பட்டேன், எதற்காக படைக்கப்பட்டேன், இந்த உலகத்தில் நான் வாழும் காலம் எவ்வளவு காலமோ அதை நிர்ணயிப்பவன் யார், என்னோடு வாழ்கின்ற சா உயிரினங்களை படைத்தவன் யார், ஜடப்பொருட்களாக இருக்கக்கூடிய கடல் மலை போன்றவற்றை படைத்தவன் யார், பரிபாலித்துக் கொண்டிருப்பவன் யார், பூமி அல்லாது இன்னும் பல கிரகங்கள் இருப்பதாக விஞ்ஞானம் சொல்கிறது, அவற்றையும் படைத்தவன் யார், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான விடையை தேடக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும். திருக்குர்ஆனின் பல ஆயத்துகளின் முடிவிலே அல்லாஹ் இப்படி சொல்வார், இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் கௌமி யஅலமூன், இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் லில் ஆலிமீன், இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் கௌமி யதஃபக்கரூன், இன்ன ஃபீ தாலிகல ஆயாத்தில் கௌமி யஅகிலூன். எல்லா வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால், யார் யோசிப்பார்களோ அவர்களுக்கு மார்க்கம் கிடைத்து கொண்டே இருக்கும். யார் அல்லாஹ்வை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு தீன் என்பது அவருடைய உள்ளத்தில் அதிகமாக உறுதியானதாக ஆகி கொண்டே போகும். எனவேதான் இந்த மார்க்கத்தில் ஏதோ முஸ்லீமாக முஸ்லீம் குடும்பத்திலே பிறந்தோம், முஸ்லீம் பெயர் வைக்கப்பட்டது, முஸ்லீமாக இருக்கிறோம், வாழ்ந்தோம் மறைந்தோம் என்று இருப்பது ஒரு முஸ்லீமுக்கு அழகல்ல. நாம் ஏன் முஸ்லீம்களாக வாழ்கிறோம் என்பதையும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் நான் படைக்கப்பட்டிருக்கிறேனே, அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறானே, திருக்குர்ஆனில் அதை சாட்சியாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அல்லாஹ்விற்கு அவன் எதிர்பார்க்கக்கூடிய எதிர்பார்ப்புகளுக்கு சரியானவனாக நான் வாழ்கிறேனா என்பதை நாம் பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது நமக்கு கட்டாயம். எத்தனையோ ஜுமாக்கள், எத்தனையோ தலைப்புகளில் நாம் பேசினாலும் நாம் சொல்ல வரக்கூடிய கருத்து கடைசியில் இங்கு வந்துதான் இருக்கும். நாம் நம்முடைய ஈமானை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். தலைப்புகள் வித்தியாசப்படலாம், கருத்துகள் வித்தியாசப்படலாம், சம்பவங்கள் வரலாறுகள் வித்தியாசப்படலாம், ஆனால் எல்லா ஜுமா பயான்களுடைய நோக்கமுமே நம்முடைய ஈமானை அதிகரித்து விட வேண்டும் என்ற ஆவலாகத்தான் நமக்கு இருக்க வேண்டும். எனவேதான் சூஃபியாக்களுடைய பாதையில பல வழிமார்கள் நமக்கு சொல்லக்கூடிய உபதேசம் இப்படி அமைந்திருக்கும், நீங்கள் எதை கண்டாலும், எதை கேட்டாலும், எதை பேசினாலும், எதை சிந்தித்தாலும் அது அல்லாஹ்விற்காக செய்யுங்கள் என்று சொல்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட நபிமார்களை இந்த சமூகத்திற்கு அல்லாஹ் அனுப்பும் போது அந்த நபிமார்களை நிராகரித்த கூட்டங்கள், இவர் நபி அல்ல, இவர் கொண்டு வரும் வேதங்களை உபதேசங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொன்ன அந்த பல நிராகரிப்பு கூட்டங்கள் பலவிதமான காரணங்களை முன்வைத்தார்கள். அதில் அதிகமான கூட்டம் வைத்த ஒரு காரணம் என்னவென்றால், அவர்கள் சொல்வார்கள், மாலி ஹாதர் ரசூல்,
இந்த ரசூலுக்கு என்ன ஆச்சு? நாம சாப்பிட்ற உணவையே சாப்பிடுறாரு, நாம போற வர கடை வீதிகள்லயே இவரும் நடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஒரு மலக்கு எங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்திருந்தா நாங்க பின்பற்றி இருப்போம், சாதாரண ஒரு மனிதரே எங்களுக்கு மார்க்கத்தை போதிப்பார், அவரும் எங்களை போன்றவர் தானே, அவரை நாங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டு அவருடைய சொற்களை நாங்கள் உபதேசங்களாக பெறுவதற்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? அதனால ஒரு மனிதரே ஒரு ரசூலா வர்றதை நாங்க பிரியப்பட வேண்டாம். அவங்க சொல்ற காரணம் என்ன? அஸ்வாக், கடைவீதிகளிலே இவரும் நம்மை போன்று சுற்றி திரிகிறார். இப்ப அவங்க பார்வையில இருந்து பார்த்தா கடைவீதியிலே சுற்றி திரியக்கூடிய ஒருவர் ரசூலாக வர முடியாது. ஏன் அவங்க அந்த காரணத்தை சொன்னாங்கன்னா, கடைவீதியில் பொதுவாக அந்நிய பெண்கள் அனாச்சாரமான காரியங்கள் அதிகமாக நடைபெறும். தெருக்களை விட வீடுகளை விட கடைவீதிகளில் அனாச்சாரம் அதிகமாக இருக்கும், ஹராமான பொருட்கள் அதிகமாக இருக்கும், செய்யக்கூடாத செயல்கள் அதிகமாக நடக்கும், அல்லாஹ்விற்கு வழிபட்டு நடக்கக்கூடிய உத்தரவை கேட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் குறைவாக இருப்பார்கள். சுருங்க சொன்னால், பாவம் அதிகம் நடக்கும் இடத்தில் நபிக்கு என்ன வேலை என்று அவர்கள் கேட்கிறார்கள். மேலோட்டமாக பார்த்தால் நமக்கு இது நியாயமா தோணும், அவங்களே ஒரு நபி மார்க்கத்தை சொல்றதுக்காக வந்திருக்கிறாங்க, ஆனா பாவம் அதிகமாக நடக்கிற இடத்துல அவங்களும் சுற்றி திரிஞ்சாங்கன்னா அப்ப அவங்களும் பாவம் செய்யறாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் சூஃபியாக்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள், நபிமார்கள் வழிமார்கள் என்பவர்கள் அவர்கள் அனாச்சாரம் நடக்கக்கூடிய இடத்தில் இருந்தாலும், அனாச்சாரம் நடக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலும் அதிலிருந்து அவர்கள் பாவங்களை சம்பாதிக்க மாட்டார்கள், அங்கே என்ன நல்லது கிடைக்கிறதோ அதை மட்டும் தான் எடுத்துக்கொள்வார்கள். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் சில சஹாக்களோடு அவர்கள் நடந்து செல்கிறார்கள். ஒரு குப்பை தொட்டியில் இறந்து பல நாட்களாகி மக்கி போன ஒரு நாயின் உடலை பார்க்கிறார்கள். கூட வந்தவங்கள்லாம் அந்த நாயை பற்றி சொன்னார்கள், அந்த நாய் செத்து போய் ஒரு வாரம் ஆயிருக்கும் போல இருக்குன்னு ஒருத்தர் சொல்றார். இன்னொருத்தர் சொல்றாரு, அந்த நாயினுடைய சதையெல்லாம் பாருங்க, எப்படி அழுகி நாற்றம் அடிக்குதுன்னு சொன்னார். இப்படியாக ஒவ்வொருவரும் அந்த காட்சியை பார்த்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறார். ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய கருத்தை சொன்னார்கள், அந்த நாயினுடைய பற்களை பாருங்கள், அல்லாஹ் எவ்வளவு வெண்மையாக படைத்திருக்கிறார், அல்லாஹ்வுடைய குதிரத்தை அந்த பற்களிலே நான் காண்கிறேன் என்றார். இதன் மூலம் சூஃபியாக்கள் நமக்கு சொல்லுவார்கள், நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி எவ்வளவு அவலட்சணமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் வாழக்கூடிய பகுதி அனாச்சாரங்கள் மிகுந்த பகுதியாக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய ஊர் பெரும் பாவங்களால் நிறைந்த ஊராக இருக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளோ நீங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகளோ அது அல்லாஹ்வை மட்டுமே நாட்டம் கொண்டிருக்குமானால் அங்கு இருக்கக்கூடிய அனாச்சாரங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரியாது, அங்கே நடக்கக்கூடிய பாவங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரியாது, அங்கே இருக்குபவர்களில் யாரெல்லாம் பாவிகள் அவர்களை நீங்கள் காண மாட்டீர்கள், யாரெல்லாம் நல்லவர்கள் அவர்கள் மட்டும் உங்களுடைய கண்களுக்கு தெரிவார்கள். எனவேதான் நாம் நம்மை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டும், நம்மை படைத்த அல்லாஹ்விற்கு நான் எப்படி நேர்மையாக நடக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நம்முடைய சிந்தனை ஒருங்கிணைய வேண்டுமே தவிர, யாரெல்லாம் பாவம் செய்கிறார்கள், என்னென்ன பாவம் எல்லாம் செய்யப்படுகிறது, என்னென்ன அனாச்சாரங்கள் எல்லாம் நடக்கிறது என்ற கருத்தில் நாம் நமது சிந்தனையை செலுத்தினால் நல்லவைகள் நல்லவர்கள் தெரிய மாட்டார்கள், பாவங்கள் பாவிகள் தான் நமக்கு தெரிவார்கள். ஒரு யதார்த்தமான நடைமுறை உதாரணம் சொல்வதானால், ஒரு பெரிய கடைவீதியை கடக்கக்கூடிய ஒரு வெள்ளி வியாபாரி, அவர் அந்த கடைவீதியை கடந்து முடித்த பிறகு அவரிடத்தில் அழைத்து, நீங்கள் நடந்து வந்த இந்த கடைவீதியில் எத்தனை துணி கடைகள் இருந்தன என்று கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது, ஆனால் எத்தனை வெள்ளி கடை இருந்துச்சுன்னு கேட்டால் சொல்லிடுவார். அதே போல ஒரு செப்பல் விற்கக்கூடிய வியாபாரி ஒரு கடைவீதியை கடந்து முடித்த பிறகு அவரிடத்தில் அதை பற்றி பேசினால் பதில் சொல்லுவார். ஏனென்றால் அது அவர் சார்ந்த துறை, எனக்கு யாரெல்லாம் போட்டி, யாரெல்லாம் கடை வைத்திருக்கிறார்கள், யாரெல்லாம் எப்படி வியாபாரம் செய்கிறார்கள், என்னோடு என் துறை சார்ந்த வியாபாரி என்னை அல்லாது வேறு சில நுணுக்கங்களை கற்று வியாபாரம் செய்கிறானா என்பதை அவர் கவனிப்பார். சுருக்கமாக சொன்னால், ஒவ்வொருவரும் தான் சிந்தனையில் எதை வைத்திருக்கிறார்களோ அந்த சிந்தனையோடு தான் கடைவீதிகளிலே இறங்கி நடக்கிறார்கள். சேலத்தில் மொத்தம் எத்தனை மஸ்ஜித் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்,
அப்படின்னு கேட்டால் டக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்லுவேன், 46 மஸ்ஜித் இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த துறையில் நாம் இருக்கிறோம். இதே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்து உங்களுடைய துறைகளில் கேட்டால் எனக்கு தெரியாது. இதை உதாரணம் காட்டி சூஃபியாக்கள் நமக்கு சொல்லுவார்கள், இவ்வுலகத்தில் நீங்கள் எந்த துறையை சார்ந்த வியாபாரியாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் வாழக்கூடிய முஸ்லீமாக இருக்கலாம், ஆனால் உங்களுடைய சிந்தனை முழுக்க உங்களுடைய உள்ளங்களில் அல்லாஹ் நிரம்பி இருப்பானே, ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நன்மையாக மாற்றுவது எப்படி என்றுதான் நீங்கள் யோசிப்பீர்கள். நாம் செய்கிற வியாபாரமே இபாதத்து தான். எப்ப இபாதத்? அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடித்த வகையில் நாம் செய்தால் அது இபாதத். அது திஜாரத் அல்ல, வியாபாரம் அல்ல. வெறும் வியாபார நோக்கோடு நாம் போனோம்னா வியாபார நோக்கு மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதை நான் இபாதத்தா செய்யறேன்னு சொல்லி ஒருத்தர் போனா அல்லாஹ் அந்த வியாபாரத்தில் லாபத்தையும் பறக்கத்தான் கொடுப்பான், அதோடு அதை மறுமைக்கான சேமிப்பாகவும் சேமித்து வைப்பான். நாம் தூங்குகிறோம், நம்முடைய உடலுக்கு தூக்கம் அவசியம். தூக்கம் இல்லாமல் போனால் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு சோர்வு ஏற்படும், வியாதி ஏற்படும். உடலுக்கான இந்த அவசியமான ஒரு விஷயத்தை செய்வதற்கு கூட அல்லாஹ் நன்மையை தர தயாராக இருக்கிறார். என்ன காரணம்? தூக்கத்தை நீங்கள் தூக்கம் என்று கருதினால் அதற்கான உங்களுக்கு கூலி கிடைக்கும். இல்லை, அதை இபாதத்தாக நீங்கள் நினைத்தால் அல்லாஹ் இபாதத்தாக மாற்றுவார். ஒரு ஹதீஸ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களிடத்தில் சொல்வார்கள், ஒரு கணவன் தன்னுடைய உடல் இச்சையை தீர்த்து கொள்வதற்காக தன்னுடைய மனைவி இடத்திலே சென்று தங்குவானே, ஆனால் அதையும் அல்லாஹ் இபாதத்தாக எழுதி கொள்வான். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். நம்முடைய உடல் தேவைக்காக, நம்முடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்காக நம்முடைய மனைவி இடத்துல சென்றால் அதுவும் நன்மையா? அதுவும் இபாதத்தா? ஆமாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அவன் ஹலாலான முறையில் ஹராமை நாடாமல் தன்னுடைய மனைவி இடத்தில் சென்றான் அல்லவா, அதனால் அதுவும் இபாதத்தாக மாறி போகிறது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும், அந்த காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ்வுடைய திருப்தி எனக்கு வேண்டும் என்று நாம் நாடினால் அது இபாதத்தாக மாறி போகும். 24 மணி நேரங்களில் நாம் செல்லக்கூடிய கழிவறை உட்பட, கழிவறைக்கு எதற்கு செல்வோம்? நம்முடைய உடல் உபாதைகளை வெளியேற்றுவதற்காக செல்வார். ஆனால் அங்கே போகும்போது கூட மார்க்கம் சொல்லித்தருது, உள்ளே போகும்போது ஒரு துவா ஓதுங்க, இடது காலை வச்சு உள்ளே போங்க, உள்ளே போய் பேசாதீங்க, இல்லை வேறு எதுவும் செயல்களில் ஈடுபடாதீங்க, கழிவு முடித்து விட்டு வெளியே வரும்பொழுது வலது காலை முன் வச்சு ஒரு துவா ஓதிட்டு வாங்க. இந்த முறையில் கழிவை ஒருவன் வெளியேற்றினால் அதுவும் இபாதத்தாக கணக்கிடப்படுகிறது. இப்படி என்றால் நாம் மார்க்கத்தை எப்படி புரிய வேண்டியிருக்கிறது? ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு நாளில் நாம் வாழக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் நான் யார் என்பதை சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அதனால தான் இபாதத்துகளை பாருங்க மார்க்கத்தில், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த சமயமும் எந்த மார்க்க மதமும் சொல்லித்தராத வகையில் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் ஒவ்வொரு காரியமே சொல்லித்தரப்பட்டு, எதையுமே சுயமாக செய்ய முடியாது. காலை ஒரு மனிதன் எழுகிறான் என்றால் எழுந்ததும் ஒரு துஆவை மார்க்கம் கற்றுத்தருகிறது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். இந்த துஆ ஓதுங்க, மார்க்கம் கற்றுத்தருது. எழுந்ததற்கு பிறகு ஒருவன் கழிவறைக்கு சென்றால் செல்லும் பொழுது ஒரு துஆ, திரும்ப வரும்போது ஒரு துஆ, தண்ணீர் குடித்தால் அதுக்கு ஒரு துஆ, பால் குடித்தால் அதுக்கு ஒரு துஆ, வீட்டை விட்டு வெளியே கீழே இறங்கினால் அதுக்கு ஒரு துஆ, இறங்கி நாம் மஸ்ஜிதிற்குள் சென்றால் மஸ்ஜிதுக்குள்ள வரும்போது ஒரு துஆ, மஸ்ஜிதுக்குள்ள தங்கும் போது ஒரு துஆ, மஸ்ஜிதுல இருந்து வெளியே போகும்போது ஒரு துஆ. இதுக்கிடையில உது செய்ய போனோம்னா நாம் செய்யக்கூடிய உதுவின் ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு துஆ. நாம் அந்த துவா அதிகமாக கத்திருக்க மாட்டோம். உதுவு ஆரம்பிக்கும் போது பிஸ்மில்லா சொல்லுவோம், உதவு முடிச்சதற்கு பிறகு அல்லாஹ் முஜாலிமீன தவ்வாபின் துவா ஓதுவோம். ஆனால் உதுவிலே வாய்ப்பு பிடிக்கும் போது ஒரு துவா இருக்கிறது, மிஸ்வாக் செய்தால் அப்பொழுது ஒரு துவா இருக்கிறது, முகங்களை கழுவும் போது ஒரு துவா இருக்கிறது, கைகளை கழுவும் போது, கால்களை கழுவும் பொழுது, பிடரியை கழுவும் போது, எல்லா இடத்துலையுமே ஒரு துவா. தொழுகிறோம், தொழுகிறதுக்கு முன்னாடி ஒரு நியத்து இருக்கு, அதுவும் துவா தான். தொழுக முழுக்கவே துவா தான். தொழுக முடிச்சு துவா முடிச்சுட்டு வீட்டுக்கு போவோம், திரும்ப வீட்டுக்குள்ளே ஏறும்போது ஒரு துவா இருக்கு. சரி, தூங்குறதுக்கு போறோம், தூங்கும் போது ஒரு துவா. ஒரு மனிதன் தூங்குவதற்கு செல்வது வரை அவன் ஒரு நாளில் எல்லா நிலைகளிலேயும் துஆவை கற்றுத்தரப்படுகிறான். இதுக்கு என்ன நோக்கம்? இரண்டு நோக்கம் இருக்கு. எல்லா நேரத்திலும் மார்க்கும் துஆவை கற்றுத்தருவதற்கு இரண்டு நோக்கம் இருக்கு. ஒன்று, அல்லாவுக்கு நம்ம நன்றி உள்ள அடியார்களாக இருக்கணும். அல்லாஹ் தண்ணியை கொடுத்தான், அந்த தண்ணியை கொடுத்ததுக்காக நம்ம நன்றி செய்கிறோம். ஏன்? தண்ணிங்கிறது சர்வசாதாரணமாக கிடைக்கிற பொருள் தானே என்றால் சென்னைக்கு போய் பார்த்தா நமக்கு தெரியும் சென்னையோட கஷ்டம். ஒரு ஹசரத் பயானுக்காக வந்திருந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டோம், சென்னையில் உங்கள் பகுதியெல்லாம் எப்படி இருக்குது?
அவங்க சொன்னாங்க 5000 ரூபா ஒரு லாரி தண்ணி, அந்த தண்ணி வந்தால் தான் நாங்கள் பாத்ரூம் போயிட்டு கழுகவே எங்களால் முடியுது. நம்முடைய ஊர்களெல்லாம் அந்த தொந்தரவு கொடுக்கல, அந்த தண்ணியை எல்லாம் கொடுத்தான் அதற்காக நன்றி. பால் குடிக்கிறோம், பாலை கொடுத்தானே எல்லாம் அதற்காக நன்றி. சாப்பிடுகிறோம், உணவை கொடுத்தானே அதற்காக நன்றி. கழிவறைக்கு செல்கிறோம், அந்த கழிவுகள் வெளியே வராவிட்டால் எவ்வளவு பெரிய வியாதி, அதற்காக நன்றி. இப்படி ஒவ்வொரு செயல்களிலும் அல்லாஹ்விற்கான நன்றியை நாம் செலுத்த வேண்டும் என்பது துஆக்களின் முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், அல்லாஹ் நமக்கு பிசிக்கலா நீ என்ன நிலைமையில இருக்கிற அதை யோசிச்சுக்கிட்டே இருன்னு சொல்றான். உதாரணத்துக்கு இப்ப கழிவறைக்கு நான் போகலை, இன்னும் போக போறேன், இடது காலை எடுத்து வச்சு போன்னு மார்க்கம் சொல்லுது. அப்போ அந்த மனுஷன் நினைக்க, நான் இப்போ கழிவறைக்கு போறேன்ற சிந்தனையில் இருக்கணும். சாப்பிட உட்காரும் பொழுது நான் சாப்பிட போறேன்ற சிந்தனை இருக்கணும். சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் சிந்தனை இருக்கணும். தொழுகும் பொழுது நான் தொழுகிறேன் சிந்தனை இருக்கணும். பொதுவாகவே மார்க்கத்தில் ஒரு செயல் செய்யும் பொழுது இன்னொரு செயலை பற்றி நினைக்க கூடாது. தொழக்கூடிய ஒரு மனிதன் வெளியே நடக்க வேண்டிய செயல்களை பற்றி நினைக்க கூடாது. கழிவறையில் இருக்கக்கூடிய மனிதன் குர்ஆனை பற்றி கூட நினைக்க கூடாது. இது மனிதனுடைய உடல் நலத்திற்காக அல்லாஹ் சொன்னது. ஒரு 2 வாரத்திற்கு முன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஒரு புது மாப்பிள்ளை அவருடைய மாமனார் வீட்டில் விருந்து வைக்கப்பட்ட பொழுது சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். சாப்பிடும் பொழுதே பேசிக்கொண்டே இருந்தாராம். பொதுவாக அப்படித்தானே நம்முடைய வீடுகள்லையும் நடக்குது. சாப்பிடும் பொழுதே பேசிக்கிட்டே இருப்போம். சாப்பிட்டுக்கிட்டே இருந்தவர் மூச்சு குழாயில் போய் அந்த ரொட்டி துண்டு அடைச்சிருச்சு. கொஞ்ச நேரம் பேச்சே இல்லை. வந்து பார்த்தாங்க மயங்கி கிடக்கிறார், தூக்கி ஆஸ்பத்திரி போனாங்க, மௌத்தா போயிட்டாருந்தாங்க. ஒன்றுமே செய்யலை அவர். பெரிய பெரிய பாவங்களோ மது அருந்தவோ ஒன்றும் நடக்கலை. சாப்பிடும்போது பேசி கொண்டிருந்தார். விஞ்ஞானம் என்ன சொல்லுது? சாப்பிடும்போது பேசவே பேசாதீங்க. பேசுறதாவது வாயிலே செய்யற வேலை. சாப்பிட்றது வாயில, பேசுறது வாயில, அதனால தடுக்கலாம். ஆனால் அடித்து சொல்கிறார்கள். இன்றைக்கு பல பள்ளிக்கூடங்களில் பாடங்களில் இதை சேர்க்கப்பட்டிருக்கிறது. சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது டிவி பார்க்க கூட விடாதீங்கிறான். சாப்பிட்றது வாய் கை கண்ணு தான், சும்மா தானே இருக்குது, டிவி பார்க்கலாமா, அதுவும் வேணாங்கிறான். அதற்கு ஒரு கதை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். முல்லாவோட காலத்தில் அரசர் கூப்பிட்டு 10 நபர்களை அழைச்சி ஒரு ஆட்டை கொடுத்து, நீங்கள் எல்லாம் இதை கொண்டு போய் வளர்த்துங்க, 1 மாதத்துக்கு அப்புறம் கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது இப்போ என்ன இடம் இருக்கோ அதே இடம் இருக்கணும், கூடி இருக்கக்கூடாது, குறைஞ்சும் இருக்கக்கூடாதுன்றார். எல்லாம் கொண்டு போயிட்டார். என்ன இப்படி ஒரு கஷ்டமான ஒரு விளையாட்டு விளையாடிட்டு இருக்கார் நம்மளை வச்சு. எல்லாம் கொண்டு போனாங்க, இவரும் கொண்டு வந்தார். எல்லாம் திரும்ப 1 மாதம் கழிச்சு கொண்டு வந்தாங்க. எல்லோருடைய ஆடுகளுமே இடம் கூடி இருந்துச்சு, குறைஞ்சிருந்துச்சு, எதுவுமே அந்த இடையிலேயே இல்லை. முல்லா கொடுத்த ஆட்டை இடம் போட்டு பார்த்தா அப்படியே இருந்துச்சு. அரசருக்கு சந்தேகம் வந்துருச்சு, நான் கொடுத்த ஆடு தானா, இல்லை 1 மாதம் வளர்த்துட்டு இந்த இடம் உள்ள ஆடை தேடி கண்டுபிடிச்சதும் வாங்கிட்டு வந்துட்டீங்களான்னு கேட்டார். அப்போ முல்லா சொன்னார், நீங்கள் கொடுத்த ஆடு தான், நான் வேறு ஆடுலாம் வாங்கலை. சரி, எப்படி இதோடைய இடம் ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை? இப்போ முல்லா சொன்னார், இந்த ஆட்டுக்கு நான் டெய்லி உணவு வைப்பேன், கம்மியாலாம் வைக்க மாட்டேன், நிறையாவே வைப்பேன், நல்லா சாப்பிடும். ஆனால் ஒரு சிங்கத்திற்கு முன்னால் இந்த ஆட்டை கட்டி போட்டு வைத்திருந்தேன். அந்த ஆடு நிறைய சாப்பிடும், ஆனால் முன்னால் சிங்கம் இருந்தனால அது பயத்திலேயே சாப்பிடும். அந்த பயம் என்பது இது சாப்பிடக்கூடிய உணவினால் ஏற்படக்கூடிய சக்தியை கொடுக்கவில்லை என்றார். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, அதை உங்க பிள்ளைகள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது டிவி பார்ப்பதோ விளையாடுவதோ அல்லது வேறு ஏதாவது கவனத்தில் இருந்தால் நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டினால் ஏற்படக்கூடிய சக்தி அந்த குழந்தை உடம்புல நிற்காதுங்கிறான். அந்த கதையில முல்லா சொன்னார், சிங்கத்துக்கு முன்னாடி வச்சு சாப்பாடு போட்டேன், நல்லா சாப்பிட்டுச்சானா சத்து ஏறல, உடம்பு ஏறல, அப்படியே இருக்கு. அதே போன்றுதான் இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலேயும் வேறு காரியங்களை புகுத்துகின்ற போது நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் வெளியேறி போகிறான். நம்முடைய சிந்தனையிலே அல்லாஹ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நம்முடைய ஆத்மாவை நாம் அறிந்தவர்களாக ஆகுவோம். இரண்டே காரியங்கள், நாம் எப்பொழுதும் மார்க்க தேட்டம் உள்ளவர்களாக இருந்து கொண்டே இருக்கணும். நம்முடைய உள்ளத்தை எப்படி அல்லாஹ் நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வைக்கிறது? மார்க்க தேட்டம் உள்ளவர்களாக இருக்கணும். மார்க்க கல்வி கற்றுக்கிறதுக்கு வயசு கிடையாது. எவ்வளவு வயசானாலும் மௌத்து வரைக்கும் மார்க்க கல்வி கற்றுக்கலாம், தப்பில்லை. மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்வதிலேயும் நமக்கு அக்கறை வேண்டும். இந்த சமுதாயத்துடைய நிலைமை என்ன, நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உலகளாவிய அளவில் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னென்ன சதி செய்யப்படுகிறது அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்திய அளவில் என்ன சதி செய்யப்படுகிறது அதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக அளவில் என்ன சதி செய்யப்படுகிறது, நாம் எப்படி இருக்கிறோம், அந்த நிலவரமும் நமக்கு வேண்டும். மாவட்ட அளவில், மஹல்ல அளவில் நமக்கு வேண்டும். முதல்ல நமக்கு இதுதான் வேணும். நம்முடைய
அடிப்படை சிந்தனையே எப்படி இருக்கணும்னா, நேர்வழி ஹிதாயத் என்பது என்னுடைய உள்ளத்தில இருந்து தான் கிளம்ப வேண்டும். நான் முதல்ல நல்லவனாயிருக்கேன், நல்லவனான பிறகு என்னுடைய குடும்பத்தாருக்கு அம்மார்க்கத்தை சொல்லி அவர்களை நல்லவராக்க வேண்டும். குடும்பத்தை தாண்டி தெரு, தெருவை தாண்டி மஹல்லா, மஹல்லாவை தாண்டி மாவட்டம், மாவட்டத்தை தாண்டி தமிழகம், இந்தியா, அப்புறம் உலகம். ஆனால் இன்னைக்கு சமுதாயத்தில் என்ன நிலைமை, நம்முடைய மஸ்ஜிதிற்கு நாம் தொழுக வரமாட்டோம், ஆனால் பைத்துல் முகத்தஸுக்காகவும் பாபரி மஸ்ஜிதிற்காகவும் போராடுவோம். போராடுறது தப்பில்லை, பள்ளியை நிரப்பாமல் போராடும். நம்முடைய பள்ளிக்கு நாம் சரியான கண்ணியம் கொடுத்தால்தான் மற்றவர்களுடைய பள்ளியை பற்றி, மற்ற மஹல்லாக்களில் இருக்கக்கூடிய பள்ளியை பற்றி நாம் சிந்திக்க முடியும். அதுதான் சரியான அறிவாளியினுடைய நிலைப்பாடாகவும் இருக்க முடியும். எனவே நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் நிரப்ப முயற்சிக்க வேண்டும். பல கறிக்கட்டைகளுக்கு மத்தியில் ஒரே ஒரு நெருப்பு கங்கு இருந்தால் அந்த நெருப்பு கங்கில் இருந்து வரக்கூடிய தீ கொஞ்சம் கொஞ்சமாக பற்றி எல்லா கறிக்கட்டைகளும் கங்காக மாறும். அதுபோல நம்முடைய ஈமானும் இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானை சரி செய்து கொண்டால் அந்த ஈமான் மூலமாக நம்முடைய அக்கம் பக்கத்தார்கள், பக்கத்து மஹல்லா மாவட்டங்கள் நிச்சயம் நேர்வழி பெறும் என்பதிலே சந்தேகமில்லை. வாழும் காலமெல்லாம் நம்முடைய ஹிதாயத்திற்காக பாடுபடக்கூடிய மக்களாக நாம் வாழ முயற்சிப்போமாக. வல்ல